Hi friends, welcome to Anuvin Kitchen. இன்னைக்கு நம்ம அனுவின் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி திவாலி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு. ஸோ திவாலினாலே நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் ரெசிபி வந்து முறுக்கு தான். ஸோ இந்த பட்டர் முறுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு 2 கப், அதுக்கப்புறமா கடல மாவு 1 கப், பொட்டுக்கடலை மாவு 1/2 கப். ஸோ இந்த பொட்டுக்கடலை வந்து நான் மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3-4 டேபிள்ஸ்பூன் பட்டர், பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ தேவையான அளவு தண்ணி. ஸோ வாங்க எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட 1 கப் கடல மாவு சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து இது கூட 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம். ஸோ சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து 3-4 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த பட்டர் வந்து மாவில் நல்லா படுற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ மாவு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டோன்னா நம்ம வந்து உப்பு சேர்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ இதுதான் அதோட பதம். ஸோ இப்போ வந்து நம்ம மாவை வந்து முறுக்கு உலக்கில் சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் முறுக்கு செய்ய இந்த மாதிரி 3 ஓட்டையுள்ள ஸ்டார் தட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மாவை வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ அடுத்து ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பால் மாதிரி உருட்டி போட்டிங்கன்னா, ஸோ எண்ணெயில் போட்ட உடனே மாவு வந்து மேலே எழும்பி வரும். ஸோ அப்போ வந்து எண்ணெய் கரெக்டாக சூடாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ இந்த மாவு வந்து எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிறிஸ்பினஸ் வராது. ஸோ இப்போ நம்ம பபிள் சவுண்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம முறுக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீளமாக வேணாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா முறுக்கு ஷேப்பில் வேணாலும் அந்த ஷேப்லேயும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய திவாலி ஸ்பெஷல் பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ உடச்சி காமிக்கிறேன். ஸோ ரொம்பவே சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த பட்டர் முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.